This video tells the story of how a woman political activist evolved, explained in her own words. Mythili Shivaraman is a well-known and much-loved activist for people's rights in Tamil Nadu. She was a full-time worker of the Communist Party of India, Marxist. Mythili studied in Madras, New Delhi and Syracuse in America, excelling and winning awards in her studies. Mythili's worldview changed after her stint in the US from 1963 to 68, including her work in the Committee for Decolonization of the United Nations in New York. Seeing the rise of the black movement and the Vietnam War protest at close quarters, and a brief clandestine visit to Cuba gave her a strong anti-imperialist and anti-capitalist mindset. The turning point came when a gruesome massacre of 44 agricultural laborers, mostly women and children, took place in the village of Keelvenmani, Tamil Nadu, in December 1968. Within a week of the massacre, Mythili visited the village and went on to write extensively about agrarian uprising in Tamil Nadu. That experience impelled her to take the political plunge. In the four decades of her politically active life, she has raised her voice against capitalism, patriarchy, and caste oppression. Comrade Mythili has been an integral part of many trade unions of industrial workers and women's movement struggles in Tamil Nadu. Starting from her girlhood in a middle-class, upper-caste family, Mythili discusses her life's journey towards left politics. In this interview, conducted by journalist Gnani Sankaran in 1999, some years after this interview, Mythili retired from public life due to the onset of dementia. She currently lives with her family in Chennai. காந்தியாக இருந்தாலும் மார்க்சாக இருந்தாலும் இவங்களை பற்றி 35 வருஷம் முன்னாடி இருந்த பொசிஷன்லேருந்து இன்றைக்கி பொசிஷனுக்கு நடுவில் நிறைய ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஏற்படுத்துகிற மாதிரி இது இருக்குது. அது என்ன? அதாவது அதான் அரசியல் ரீதியாக இல்லை, முதல்ல வந்து மாணவியாக இருக்கும்போது எனக்கு மதம், அதாவது குறிப்பாக தத்துவம், ஃபிலாசபி, உபனிஷத்ஸ், அதனுடைய தாக்கம் நிறைய இருந்ததுனால அது வந்து மற்றதெல்லாம் அவ்வளவு ஆழமாக நான் சிந்திக்கவே இல்லை. இதை பற்றி நிறைய சிந்திச்சேன். அதில் இப்போது சின்மயானந்தானே அவருடைய, அவர் அப்போ தான் புதுசாக, நான் பள்ளிக்கூட மாணவியாக இருக்கும்போது அவருடைய ஆரம்ப கால நாட்கள் அது. ஸோ ஆரம்ப காலத்தில் அவர் இருந்தது பிற்காலத்தில் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தார். ஆரம்ப காலத்தில் அவர் பிராமணிய ஆதிக்கத்தை எதிர்த்து நின்று இந்த மாதிரி உபனிஷத் வேத பாராயணம்லாம் ஒரு நான் பிராமின் பண்ணலாங்கிறதே அப்போ வந்து அவருக்கு ஒரு பெரிய தடங்கலாக இருந்தது. அதை எதிர்த்து அவர் நின்று அவர் ரொம்ப நல்லா லெக்சர் பண்ணுவார். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் வந்து நான் ரொம்ப ஈர்க்கப்பட்டு என்னுடைய ஆழமான சிந்தனை எல்லாம் இது மேலே தான் இருந்தது. நான் அப்போ பள்ளிக்கூடத்தில் தான் இருந்தேன், இருந்தால் கூட அந்த இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் இம்பேக்ட் இருந்தது. அதனால் மற்ற விஷயங்கள் பற்றி எனக்கு வாழ்க்கையில் முக்கியமாக தோணலை. நான் யாருங்கிற அந்த ஃபிலசாஃபிக்கல் க்வெஸ்சன், நான் அது இல்லை இது இல்லைன்னு உபனிஷத் சொல்லி, அப்போ உண்மை என்பது என்ன தான், இதுதான் என்னுடைய பிரதான கன்சர்னாக. ஒரு தனி மனித விடுதலை பற்றி, ஆமாம், தனி மனித ஒரு ஆன்மீக அளவில் ஒரு இது இருந்தது. ஆனால் இதுவும் ஒரு லிபரேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸாக எனக்கு இருந்தது. ஒரு விடுவிக்கக்கூடிய இதில் என்ன, வீட்டில் வந்து கொஞ்சம் சடங்குகள் அந்த மாதிரி பண்ணி, இந்த நோன்பு அந்த நோன்பு இந்த விரதம் அதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்லேருந்து நான் விடுபட்டேன். அதெல்லாம் ஒன்றும் அர்த்தமே இல்லைன்றதுதான் அவருடைய ஏர்லி மெசேஜ். வந்து இந்த மாதிரியான ஐதீகங்கள், சடங்குகள், இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் ஒரு தத்துவ, ஒரு உயர்ந்த நிலையில் வந்து நீ யோசிக்கணும், ஒரு உபநிஷத்துக்கு ஹைட்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்வார். அப்போ அது மாதிரி எனக்கு வந்து அது பல விஷயங்களில் ஒரு விடுவிக்கப்பட்ட உணர்வு இருந்தது. பல சின்ன விஷயங்கள்லேருந்து, ஒரு பெட்டி திங்ஸ்லேருந்து என் மனசு விடுவிக்கப்பட்டு பெரிய அளவுக்கு போச்சுன்றதில் எனக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு திருப்தி இருந்தது. ஆனால் இந்த திருப்தி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வளர்றச்ச பின்னால் என்னை சார்ந்து இருக்கிற சமூகத்தை நான் வந்து பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு வெளிநாட்டுக்கு போய் நான் ஒரு மாணவி. அந்த சமயத்தில் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ போச்சுன்னு சொல்ல முடியாது, குறைஞ்சுட்டே வந்தது. என்னோட ஒரு பிரதான கன்சர்னாக இருந்தது என்பது ரிலிஜன், அதுவும் இந்த க்வெஸ்சன் தான்.
அது வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. ரிலிஜியன்னு சொல்றதோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் எனக்கு. ரிலிஜியன்ல எப்பவுமே ரொம்ப தகராறு, இந்த சடங்குகள் அதிக இது எல்லாம் சொன்னா ரொம்ப தகராறு, அது பல இது இருந்திருக்கு. இல்ல இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி குறைஞ்சிட்டே போச்சுன்னு ஒரு விஷயம் சொல்றீங்கல்ல, ஆனா அது இன்னொரு விதமா பார்க்கலாமா? இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில தொடங்கினதுனாலதான் பின்னால வந்து ஒரு சக மனிதர்களை பத்தி யோசிக்கிறதுக்கு அது ஒரு அடிப்படையான நல்ல பேஸா இருக்குன்னு சொல்லலாமா? எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா இது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா, நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு என்ன விடுதலை, எனக்கு என் மட்டத்தில் நான் மட்டுமே எனக்கு யதார்த்தம், அந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷ் பொசிஷன் தான் அது எனக்கு கொடுத்தது. பிற்காலத்தில் நான் வெளியில எல்லாம் போய் பல மாற்று சமுதாயங்களை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு இதில் வந்து ஒரு ஜென்ரலாகவே ஒரு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி, இது ஒன்றும் பிரதானம் இல்லை வாழ்க்கையில், எத்தனையோ அடிப்படையான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தோன்றியது. இது அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாலேயே எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த ஏழ்மை என்பது என்னை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம். பட் வாஸ் நாட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை இல்லை இல்லவே இல்லை. ஐ வாஸ் ஓகே. எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நடுத்தர குடும்பம், அப்பா ரொம்ப கொஞ்சம் பண விஷயத்தில் கெட்டியாக இருப்பார், அதனால பாவம் அம்மாரும் கஷ்டப்படுவாங்க. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் ரொம்ப ஆடம்பரமாகவும் இல்லை கஷ்டமாகவும் இல்லை, நல்லா இருந்தோம். ஆனால் அம்மா ஒரு இன்சிடெண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க எனக்கு. ஒரு அஞ்சாம் கிளாஸோ ஆறாம் கிளாஸோ இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டை வந்து வீட்டுக்கு அழைச்சின்னு வந்துட்டேன். இந்த மாதிரி இந்த பொண்ணை இன்னைக்கு வெளியில் நிறுத்திட்டாங்க, வெயிலில் சம்பளம் கட்டலன்னு, நீ வந்து அவளுக்கு சம்பளம் கட்டணும் அப்படின்ட்டு. அப்போ ஆச்சரியப்பட்டு, எப்படி நீ இந்த மாதிரி கேட்குறே, அப்பா என்ன சொல்வார் என்னன்னு ஒன்று இல்லை, அப்போ நீ என்ன உனக்கு பிறந்தா தான் நீ வந்து அந்த குழந்தைக்கு தான் நீ கட்டுவியா, மற்ற இன்னொருத்திக்கு கட்ட மாட்டியான்னு நான் கேட்டதாக எனக்கு அந்த பொண்ணு நிற்க வச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் வீட்டில் வந்து நான் இப்படி கேட்டேன்றது எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை, ஆனால் அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏழ்மையை ஒரு விதத்தில் ஒரு பலவீனமாக கூட இருந்தது. பார்த்தா என்னால் சகிச்சுக்க முடியாது. ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு ரோட்டில் பிச்சை கேட்டு இருந்ததுன்னா என்னவோ பண்ணோம், கண் மூடி நான் ஏதாவது வேறு சைடு போயிடலாமா பார்ப்பேன். அங்கே நிற்கவே முடியாத மாதிரி ஒரு இனபிலிட்டி டு கம் டு டேர்ம்ஸ் வித் பாவர்ட்டி அப்படி இருந்தது. அப்போ அதை பற்றி ஆழமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தனைங்கிறது இன்னொரு சைடில் ஓட, இந்த ஆன்மீக சிந்தனைகள் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து கொஞ்சம் டவுன் பிளே ஆகி ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் இதில் வந்து யூஎஸில் இருக்கும்போது அப்போ சின்மயானந்தா ஒரு முறை அங்கே வந்திருந்தார். அப்போ நான் மாணவியாக தான் இருந்தேன். அவரை போய் பார்க்க போனேன் நான். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஃபிலாசபியில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைஞ்சி போச்சு, எனக்கு எதுவுமே எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இல்லை என் வாழ்க்கையில், என்ன இன்ட்ரெஸ்ட்னு எனக்கு தெரியலன்னு. அவர் சொன்னார், ஃபிலாசபியில் குறைஞ்சி போச்சுன்னா நீ கவலைப்படாது, ஆனால் நீ வாழ்க்கையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறே பாரு, அதுதான் வந்து ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம். அதனால அவருடைய வார்த்தைகள்லேயே சொல்லணும்னா, யூ மஸ்ட் கிரியேட் யுவர் ஓன் வாசனாஸ் அப்படின்னார். வாசனாஸ் இம்ப்ரெஷன்ஸ் ஆர் அந்த மாதிரியான ஒரு பிடிப்புகள் வாழ்க்கையில். பக்கத்தில் ஒரு அமெரிக்கன் சிஷ்யர் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் கேட்டார், நீங்கள் இந்த மாதிரியான பிடிப்புகள் வாசனாஸ்லேருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும்னு எல்லாருக்கும் சொல்கிறீங்க, இவங்ககிட்ட வந்து நீ அதை கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொன்னார், கிரியேட் பண்ணி உனக்கு அதெல்லாம் இருந்தால் தான் அதுலேருந்து நீ விடுவிச்சு வர முடியும், உனக்கு இல்லவே இல்லைன்னா வந்து அது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி, நீ எதில் வேணாலும் இன்ட்ரெஸ்ட் தர, அப்போ உனக்கு என்ன யோசிச்சு பாரு. நான் சொன்னேன், பாலிடிக்ஸ் இந்த நாட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு இந்த பிளாக் மூமெண்ட்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு. தாராளமாக நீ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் டெவலப் பண்ணு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு நான் அந்த ஆன்மீக பிரச்சனைகள் என்பது என்னை தொடவே இல்லை. ஆனால் நீங்கள் அந்த யுஎன் கமிஷன்ல இந்தியன் மிஷன் டு தி யுஎன் மிஷன் நடந்து போது தானே அண்ணா அங்கே வந்தது? இல்லை இல்லை, அது வந்து தப்பு. அண்ணா ஆக்சுவலாக நான் பார்க்கவே இல்லை. அது பல பேர் கேட்பாங்க என்ன, இல்லை இல்லை ஐ நெவர் மெட் அண்ணா. நான் வந்து இவர் தான் மீட் பண்ணேன், ஜெயபிரகாஷ் நாராயண் தான் வந்திருந்தேன். வந்து அவர் வந்து அந்த பீகாரில் அப்போ ஒரு கடுமையான பஞ்சம், தண்ணீர் வறட்சி பஞ்சம் எல்லாம் வந்திருந்த போது நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு கலெக்ட் பண்ணோம். அந்த சமயத்தில் அவர் தான் வந்திருந்தார். அண்ணா அப்போ வரல. திரும்பி வரும்போது இந்தியால வந்து அதுக்கு சிமிலர் நம்ம பார்த்தோம்னா, இங்க வந்து ஜாதியத்துக்கு எதிராக நடக்கிற போராட்டத்தை தான் சொல்லலாம் ஒரு லெவல்ல. அதுக்கு சிமிலரான மூமெண்ட்ஸ் பார்த்தா தமிழ்நாடு கான்டெக்ஸ்ட் தான் அன்றைக்கி டெஃபினட்டாக பெரியார் தான் அது மாதிரியான ஒன்று லீட் பண்ணிகிட்டு இருந்தான்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்த உடனே அது மாதிரி மூமெண்ட் பக்கம் உங்கள் கவனம் போச்சா? அதுக்கு ஒரு ரெண்டு விதத்தில் பதில் சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது அமெரிக்காவிலேயே பிளாக் மூமெண்ட் என்னை எப்படி பாதிச்சதுன்னா,
மனித உரிமைங்கிறது ஒரு பக்கம், ரெண்டாவது அமெரிக்க அரசு மேலே ஒரு பயங்கரமான கோபத்தையும் அதனுடைய ஏகாதிபத்திய தன்மையில் நிரவெறி என்பது ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருந்ததும் அப்படி தான் நான் அதிகமாக அதை பார்த்தேன். ஆனால் இந்தியாவில் வந்த பிறகு முதல்ல வந்து ஒரு சில மாதங்களில் கீழவெண்மணி கொலை வந்து பயங்கரமான சம்பவம் நடந்தது. நடந்த ஒரு சில நாட்களில் நான் அங்கே போக வேண்டிய ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. அது வந்து என்னை ரொம்ப ஆழமாக பாதிச்சுது. அது வந்து முதல் முதல்ல நான் எழுத ஆரம்பித்ததே அதை பற்றி மெயின் ஸ்ட்ரீமுக்கு ஒரு கட்டுரை எழுதினேன். அன்னைக்கு அங்கே போய் அந்த இதோட பார்த்து அதுக்கு பிறகு ஒரு நாலஞ்சு இருக்காது, ரெண்டு மூணு கட்டுரைகள் நம்ம ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பற்றி, சுடுகாட்டு பாதைக்கான போராட்டம், இதெல்லாம் வந்து நான் மெயின் ஸ்ட்ரீமில் பயணியர் போன்ற இதில் எழுதிட்டுருந்தேன். ஆனால் அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு இயக்கம்னுட்டு நான் சிந்திச்சு பார்க்கல. அந்த இயக்கத்தின்பால் என்னுடைய கவனம் என்றது போல, அது வந்து ஒரு இடதுசாரி இஷ்யூவாக தான் மட்டுமா தான் நான் பார்த்தேனே தவிர அதையே பிரதானப்படுத்தி எடுத்துட்டு போகிறதுன்ற உணர்வு வந்து எனக்கு வரல. இதுக்கு ஒரு காரணம், அமெரிக்காலேயே எனக்கு இந்த பிளாக் மூமெண்ட் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. நான் திரும்பி வர சமயத்தில் வியட்நாம் யுத்தம்ங்கிறது பிரதானமாக வந்துடுது. பிரதானமாக வந்த உடனே அந்த ஏராளமான எழுத்துகள், அப்புறம் இது அதை பற்றி இந்த ஃப்ரெஞ்ச், அப்போ இந்த ரெஜி தெப்ரே இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் வந்தபோது ஏகாதிபத்தியம் என்பது வந்து ஒரு என்னுடைய உணர்வில் வந்து பிரதானமாக இருந்தது. அன்றைக்கி வந்து இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு தான். இன்றைக்கும் ஓரளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ஃபீலிங்ஸ் வருது எதுலன்னு கேட்டால் அந்த ஏகாதிபத்திய கிளிண்டன் வருகையில் தான் அவ்வளோ கோபம் வந்ததே தவிர அந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து வந்த உடனே இங்கே வந்தோடனே நான் எப்படி பார்த்தேன்னா இங்கேயும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு வந்து யாருக்கு பிரதானமாக இருக்கிறது என்ற அந்த இயக்கத்தில் பார்த்தோன்னே எனக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது தான் எனக்கு ரொம்ப இயல்பாகவே அந்த இயக்கத்தின்பால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. இல்லை பண்ண ஒரு விஷயம் இல்லை, ஆச்சு இருக்கு. அமெரிக்காவுக்கு போகும்போது இடையசரியாக போகல, இல்லை திரும்பி வரும்போது ஒரு இடையசரியா? ஆமாம், சொல்லாமா? கரெக்ட், அப்சல்யூட்லி. ஆமாம், ஆனால் அமெரிக்காவுக்கு போகும்போது படிக்கவும் ஒரு வேலை வாய்ப்போடும் போன ஒரு சூழ்நிலையிலேருந்து திரும்பி வந்த உடனே யூ டிட் நாட் பர்சியூ யுவர் கரியர். ஆமாம், வேலை தேடலை. ஆமாம், ஏன் அது இப்படி? அது ஏன்னா பல இதுக்கு நான் அங்கேருந்து எழுதி போட்டேன், ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி அகாடமிக் இதிலெல்லாம் எனக்கு ஒரு அப்படி தான் நான் நினச்சேன், அதில் தான் நம்ம போவோம்னு நினச்சி பல பேருக்கு எழுதி போட்டேன். எல்லாரும் நீங்கள் இந்தியாவுக்கு வந்தப்பறம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இடையில் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிது, ஒரு வேலைக்கான வாய்ப்பு. அங்கே வந்து ஒரு இன்டர்வியூவும் இருந்தது, அதில் நான் போயிருந்தேன். இந்தியாவில் வேலை செய்கிற மாதிரி ஃபோர்ட் ஃபவுண்டேஷனில். இதுக்கு பிறகு நான் வந்து திரும்பி வரத்துக்கு ஜஸ்ட்டு முன்னால் கியூபாவில் ஒரு மூணு வாரம் இருந்துட்டு வந்தேன். அப்போது அது இன்னொரு விஷயம், அதுவே ஒரு பெரிய கதை. அப்போ அதில் வந்து திரும்பி வரும்போது அங்கே என் கூட மூணு வாரமும் என்னை சுற்றி காண்பிச்ச கியூப அதிகாரி ஒருவர், ரொம்ப க்ளோஸாக நண்பராக பழகினவர், அவர் வந்து நீ போனப்புறம் என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டோடனே நான் ரொம்ப வெகுளித்தனமாக, இல்லை முட்டாள்தனமாக, இந்த மாதிரி ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஒன்று வந்திருக்கு, அவங்க அங்கே வந்த உடனே வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அவர் அப்படியே மலைச்சு போயிட்டார். அவர் என்ன கேட்டார், ஒன்று நீ வந்து அப்பட்டமான சந்தர்ப்பவாதியாக இருக்கணும், இல்லைன்னா ஒன்றுமே தெரியாத வெகுளியாக இருக்கணும், எனக்கு இது ரெண்டில் எதுன்னு தெரியலன்னார். எப்படி நீ போய் ஃபோர்ட் ஃபவுண்டேஷனில் ஒரு வேலை ஒத்துப்பே அப்படின்னார். அப்போ தான் அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்புங்கிறது ஏதோ ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் அது வந்து அதை நம்ம ஆதாயமாக எடுத்துக்கூடாது அப்படின்றது எனக்கு புரிஞ்சதுலேருந்து, இந்த மாதிரி ஒரு சம்பாத்தியத்துக்கான வேலை என்பதை விட இந்த மாதிரியான சமூக மாற்றத்திற்கான அரசியல் ரீதியாகவோ, முதல்ல வந்து வெறும் சமூக மாற்றத்திற்காகவோன்னு கூட கொஞ்சம் நினச்சேன் நான். ஆனால் வந்த பிறகு இதெல்லாம் அரசியல் இல்லாமல் வெறும் சமூக மாற்றம் மட்டும் நமக்கு பயனை கொடுக்காதுங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டதுனால இங்கே வந்து இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. ஆனால் இந்த டிபேட் இன்னும் கண்டினியூ ஆகுது இல்லையா? அதாவது எது முதல்ல, அரசியல் மாற்றமா சமூக மாற்றமாங்கிற டிபேட்? இது வந்து சைமல்டேனியஸுங்கிறது தான். நான் அங்கே கூட பிளாக் மூமெண்ட்டில் பார்த்தது கூட ரொம்ப மிலிட்டண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து சோஷியல் வெல்ஃபேரை கூட வந்து ஒரு பிச்சைக்காரத்தனம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களே கூட காலையில் அந்த குழந்தைகள் மற்றவங்களுக்கு வயதானவர்களுக்கு ஃப்ரீ பிரேக்ஃபஸ்ட்னு கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று அவனுக்கு கொடுத்து அவன் உயிரோடு வச்சா தானே நம்ம சொல்கிற விஷயங்கள் காதலியாவது கேட்கும். அதனால் ரெண்டையுமே சேர்த்து பார்க்கணுங்கிறது நமக்கு அந்த அனுபவத்திலேருந்தே வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுது.
ஆனால் இப்போ இங்கே திரும்பி வந்த உடனே முதல்ல லெஃப்ட் மூமெண்ட்டுடைய ஆர்கனைசேஷன்ஸ் எதோட உங்களை சேர்த்துக்கிட்டீங்க? நான் முதல்ல வந்த உடனே நான் சொன்ன மாதிரி இந்த இது இருந்தது, வெண்மணி நடந்த உடனே. அப்போ வந்து என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட நான் கேட்டேன் எனக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலேருந்து யாரையாவது மீட் பண்ணோம் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து இந்த சீனா இந்தியா யுத்தம் வந்தபோது ஒரு வருஷ காலம் உள்ளே இருந்தார். பேர் மாற்றத்தில் அவர் ஒன்றும் பெரிய கம்யூனிஸ்ட் இல்லை, வேற ஏதோ ஷர்மா நினச்சின்னு அவரை உள்ளே போட்டாங்க. அவர் ஜெயிலில் போய் எல்லாரோடையும் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அப்புறம் அவர் வந்து நேர முதல்ல சிபிஐ தான் அவருக்கு ரொம்ப க்ளோஸு, சிபிஐயில் ஆயிஷன் போய் விட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு கமிஷன்னு அப்போ ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த கமிஷனில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் ரிப்போர்ட் எழுதுறதுக்கு, இந்த புள்ளி விவரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அதை கொலெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் வேணும். ஒரு மாத காலம் நான் அவங்களோட தஞ்சாவூரில் இருந்தேன், நிறைய கிராமங்களுக்கெல்லாம் போனோம். அப்படி வந்து எனக்கு ஏற்பட்டது முதல் கான்டாக்ட் அவங்களோட தான். என்ன கமிஷன் அது? அது வந்து கீழத்தஞ்சையில் இப்படிப்பட்ட ஒரு கொலை ஏற்படுவதற்கான பின்னணி என்ன, அங்கே பதட்ட நிலை ஏன் ஏற்பட்டது, அதற்கான பின்னணி என்ன, யார் விசாரிச்சாங்க? இது வந்து கோபாலகிருஷ்ணன் ஒரு ஜட்ஜ், அவருடைய தலைமையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் நியமனம் பண்ண கமிஷன் இது. அதில் வந்து அந்த ஏரியாலேயே தஞ்சை முழுக்க இருந்த கொந்தளிப்பை கோபாலகிருஷ்ணன் நோனும் கோபாலகிருஷ்ண இல்லை, ஏன்னா அந்த கிழமணியில் அந்த அன்னையார் பேரா தானே? ஆமாம், இது கோகுலகிருஷ்ணன் இல்லையே, இல்லை இல்லை சாரி கணபதியா பிள்ளை, ரொம்ப சாரி, கோபாலகிருஷ்ணன். இது வந்து கணபதியா பிள்ளை கமிஷன், கணபதியா பிள்ளை கமிஷன்னு இருந்தது. அந்த கணபதியா பிள்ளை கமிஷனுக்கு அந்த இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னோன்னே ஒரு மாத காலம் ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களோட போகிறதுக்கு, கிராமங்களில் போய் பழகிறதுக்கு கிடச்சிது. அப்படி எனக்கு முதல்ல அவங்களோட தான் கான்டாக்ட் இருந்தது. அமெரிக்காலேருந்து திரும்பி வந்தவுடனே செஞ்ச வேலை என்ன முதல்ல? அங்கே நாங்கள் செஞ்ச வேலை, முதல்ல அமெரிக்காவில் இருக்கும்போது இந்தியன்ஸ் ஃபார் கன்சர்ன்ட் ஆக்ஷன் அப்படின்னு நாங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, இந்திய மாணவர்கள். அப்போ நான் மாணவியா இல்லை, இருந்தாலும் நான் நியூயார்க்கில் இந்த இந்தியன் மிஷனில் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால மாணவர்களோட பழக்கம் ஏற்பட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு அந்த மாதிரி ஏற்படுத்தினோம். அதில் ஒரு பணம் நிதி சேர்த்து பீகார் பஞ்சத்துக்கு பணம் அனுப்பிச்சிருந்தோம். அப்போ வந்து பணம் அங்கே அனுப்பிச்சதை என்ன மாதிரி பயன்படுத்துகிறாங்க, என்ன நிலைமை அங்கே அப்படின்னு பார்க்க சொல்லி நான் இந்தியாவுக்கு போகிறேன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஐக்கா அமைப்பில் இருந்தவங்க எல்லாம் நீங்கள் போய் பார்த்து எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து இதில் இவர் நம்ம வினோபா பாவே கயாவில் இருந்தார், புத்த கயாவில் இருந்தார். அவர் இருக்கும்போது சமன்வாய ஆசிரமம்னு விட்டு அவருடைய ஆசிரமத்துக்கு போய் நான் ஒரு 10 நாள் அங்கே இருந்தேன். அங்கேருந்து ஒருத்தரோட அவங்க அனுப்பிச்சு அந்த பக்கத்தில் கிராமங்களுக்கு நாங்கள் கொடுத்த பணம் வந்து எப்படி உபயோகப்படுத்துறது, அந்த ஆழ் கிணறுகள்லாம் தோன்றதுக்காக ட்ரில்லிங் மெஷின்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் காமிக்கிறதுக்காக போனாங்க. அப்போது அந்த ஆசிரமத்தில் ஒரு 10 நாள் நான் இருந்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஆனால் எனக்கு அவ்வளவா வந்து அதில் ஒரு சேர்ந்து வேலை செய்யணுங்கிற மாதிரி ஒரு ஈடுபாடு ஏற்படலை. அதில் ஏதோ ஒரு நெருடல் அவரை கேட்டேன், நீங்கள் இங்கே வரத்துக்கு முன்னால் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு. அவர் சொன்னார், நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தேன், பீகாரில் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து இப்போ வெறும் அடி தடி கொலை தான் அங்கே வந்து, நம்ம கம்யூனிஸ்ட்னாலே கீழே சாதாரண மக்கள்னாலே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதில் வந்து என்னால் தாக்கு பிடிக்கல அப்படி அவர் சொன்னார். என்னால் தாக்கு பிடிக்கல முடியலம்மா, அந்த வன்முறையை தாங்கி கொண்டு செயல்பட என்னால் முடியல, அப்புறம் நான் இந்த மூமெண்ட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவர் புன்னகையோடு சொன்னார். அதாவது எனக்கு அதுக்கு மேலே ஒரு எபிலிட்டி இருந்திருந்தா, ஆற்றல் இருந்திருந்தா நான் அதில் தொடர்ந்திருப்பேன் அப்படின்றதாக நான் புரிந்து கொண்டேன். அவரால் அந்த விதமான ஒரு கொடுமையை வன்முறையை தாக்குப்பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னார். இது இவங்களுடைய தொடர்பு காரணமாக மதுரைக்கு தமிழ்நாடுக்கு திரும்பின உடனே நேராக நான் சர்வோதயா இயக்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். அங்கே போய் ஜெகநாதன் அப்புறம் கிருஷ்ணம் நடந்த உடனே நான் அவங்களுக்கு உடனே ஒரு கார்டு போட்டு நான் வர்றேன், நம்ம ரெண்டு பேரும் அங்கே போய் உங்களோட எனக்கு தஞ்சாவூருக்கு போனோம், அங்கே போய் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எழுதியிருந்தேன். நாங்கள் ஒரு 3 பேர் போனோம். போய் அந்த கிராமங்களுக்கு போய் இவங்க இந்த செத்து போன இடத்துல கீழ வெண்மணிக்கு போய் அப்படி மற்ற
ஏற்கனவே கீழ்வெண்மணிக்கு முன்னாலேயே அங்கே ஒரு ரெண்டு கொலைகள், விவசாய தொழிலாளர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் நடந்திருந்தது. அந்த கிராமத்துக்கு போகலான்னு சொல்லி ஒரு நாள் ஒரு 7 மணி இருக்கும் ராத்திரி, அந்த காலனி பக்கமாக நடந்து போயின்னு இருக்கும்போது ஒரு ஜீப்பில் ஒரு ஆள் வேஷ்டி கட்டிட்டு இருந்தார், மேலே ஷர்ட் கூட இல்லை, ஒரு துண்டு போட்டுருந்தாரு. ஜீப்பை நிறுத்தி ஏறுங்க அப்படின்னாரு. என்ன ஏது, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னே ஏறுங்கன்னு சொல்லிட்டு ஐடென்டிட்டி கார்டு காட்டினார். போலீஸ்னு இருந்தது. ஏறி உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷன் சிக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்டர்வியூ. அதில் வந்து நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, நான் எல்லாத்தையும் சொன்னால் அவருக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை, இங்கே என்னத்துக்கு வரணும், உங்களுக்கு இங்கே என்ன வேலை, அமெரிக்காலேருந்து வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஊரில் அப்படின்னு கேட்டார். இல்லை நான் பேப்பரில் படிக்கிறேன், இங்கே ரொம்ப பதட்டமாக இருக்குது நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். பதட்டத்தை பற்றிலாம் நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கிறதுக்கு, நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நான் வந்து முன்ன இங்கே நான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மைதான், நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணலாம். அப்போ நான் ஜி பார்த் சாரதி சொன்னேன், அவரை வேணால் நீங்கள் மெட்ராஸில் இருந்தாருன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, அப்போ அந்த சமயத்தில் வந்திருந்தாரோ என்னமோ தெரியல எனக்கு, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் எங்களை உட்காந்து வச்சுட்டு, அப்புறம் கிருஷ்ணம்மா அவங்கள பற்றியும் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஆனால் அந்த பக்கம் நீங்கள் சிக்கல் அந்த கிராமத்துக்கு திருப்பி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எங்களை அனுப்பிச்சாங்க. அந்த ஒரு ஈடுபாடு தொடர்பு எனக்கு சர்வோதயாவோட அமைஞ்சது. தொடர்பு கொண்டு ஒரு நாள் கூப்பிட்டிருந்தார், வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பேசலான்னு. அது எனக்கு அந்த சந்திப்பு ஏற்பட்டதுலேருந்து என் மனசில் வந்து ஒரு ஊசலாட்டமே இல்லை, நிச்சயமாக இவரோட தான் நம்ம வேலை செய்யணும், இந்த இயக்கத்தோடு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி வந்து எனக்கு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா த்ரோ அவுட் வந்து நீங்கள் விவசாயிகள் அணியில் இல்லை, அந்த பக்கங்கள்லாம் இல்லை, நேரம் மாதிரிக்கு வந்துட்டீங்க. இல்லை, முதல்ல வந்து ஜென்ரல் அரசியல் கட்சி கூட்டங்கள், பணிகள், மாநாடுகள், அந்த மாதிரி ஆர் இஷ்யூஸ் பிரச்சனைகள் வரும்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 10 வருஷ காலத்தில் தொழிற்சங்கத்தில் இருந்தேன். 70s அதுவும் எமர்ஜென்சி வந்த உடனே 75 தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்கள்லாம் தலைமறைவாக போயிட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் தான் தொழிற்சங்கத்தில், அதுவும் பெரிய பெரிய தொழிற்சங்கத்திலெல்லாம் திடீர்னு நான் ஒரு நாள் பார்த்தா எல்லா தொழிற்சங்கத்துலேயும் இருக்கிற மாதிரி ஒரு நிலை எனக்கு இருந்தது. யூனியன் கார்பைட், மெட்டல் பாக்ஸ், இந்த மாதிரியிலான தொழிற்சங்கங்களில் முதல்ல வந்து ஒரு உபத்தலைவராக தான் நான் போனேன். ஆனால் தலைவர்கள்லாம் உள்ளே போன அப்புறம் அது வந்து ஒரு 10-12 வருஷம் காலம் நான் வந்து ஃபுல்லாக ட்ரேட் யூனியனில் இருந்தேன். இப்போ வந்து மாதர் சங்கத்தில் இல்லை? இல்லை, அப்போ மாதர் சங்கமே, நான் மாதர் சங்கத்தில் இருந்தேன், ஆனால் அது ரொம்ப ஒரு பெரிஃபரலாக ஏதோ ஒரு ஓரங்கட்டின விஷயமா இருந்ததை தவிர, தொழிற்சங்கம் தான் அந்த பீரியடை நினைக்கும் போது என்னுடைய நினைவில் நிற்கிறது வந்து என்னுடைய தொழிற்சங்க போராட்டங்கள், அந்த இயக்கங்கள் தான். அது என்ன ஒரு காரணம் வந்து தொழிற்சங்க விஷயங்களில் தொழிலாளர் போராட்டங்கள் இந்த 70s இறுதி கட்டத்தில், மத்திய கட்டத்தில் எல்லாம் ரொம்ப எழுச்சியாக இருந்தது தமிழ்நாட்டில். எம்ஆர்எஃப் போராட்டம், அது சிம்சன் போராட்டம், அந்த மாதிரி அடி உதையிலேருந்து ஒரு ஒன்றுபட்ட தொழிலாளர் சக்தியையும் நாம் பார்த்தோம் அந்த போராட்டத்தில். இந்த கட்டத்தில் வெரி மேரிட், நான் வந்து யூனியனுக்கு வந்து ஒரு 2-3 வருஷம் கழித்து கல்யாணம் ஆச்சு எனக்கு. என்னோட முதல் யூனியன் வந்து ஒரு பெண்கள் யூனியன், அங்கே வந்து 2 ரூபாய் சம்பளம் ஒரு நாளுக்கு. அதில் அது வந்து ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, டேப்லெட்ஸ்ன்னு சொல்லி தொண்டையார்பேட்டில் இருக்கிறது, எல்லாம் சின்ன சின்ன பாவாடை சக்கா இல்லை, ஜாவாணி போட்ட ஸ்டேஜில் ஒரு 20 வயசுக்குள்ளே 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் ஆண்கள், அந்த மாதிரி ஒரு மருந்து கம்பெனி அது. அதில் வந்து நாங்கள் பர்மனெண்ட் பண்ணோன்னு சொல்லி கேட்டோம், இல்லைன்னா இன்னொரு 75 காசு அதிகம் கொடுன்னு சொல்லி கேட்டோம். உடனே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக், 40 நாள் ஸ்ட்ரைக் வந்துடுது, உள்ள காலை வச்ச உடனே ஸ்ட்ரைக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருந்தது. இந்த இளம் பெண்களும் எப்படி சேஞ்ச் ஆனாங்க, நானும் எப்படி வளர்ந்தேங்கிறது இந்த போராட்டத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது. ரொம்ப வருஷம் அந்த யூனியனில் இருந்தேன் நான், அப்புறம் பர்மனெண்ட் ஆகிட்டோம், அவங்களுக்கு போனஸ் வாங்கினோம், அதெல்லாம் ஓரளவுக்கு வந்தோம்.
அதுக்கப்புறம் அந்த பெரிய கம்பெனிஸ்லேயும் குச்சேலரோட வைஸ் பிரசிடெண்ட் அவர் பிரசிடெண்ட்டாக இருப்பார், நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பேன், அது மாதிரிலாம் ஒரு இருந்தது. உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பித்தோம். அது ஆரம்பித்ததுலேருந்து எந்த யூனியனில் இருந்தாலும் உழைக்கும் பெண்கள் ப்ராப்ளத்தை ஹைலைட் பண்ணுறது, அவங்க பிரச்சனைகளை எடுக்கிறதுன்னு சொல்லி, அதுவும் நான் நினைக்கிறேன் லேட் ஏர்லி 90s கம்ப்ளீட்டாக ஐ மேட் அ பிரேக் வித் ட்ரேட் யூனியன். அது வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ட்ரேட் யூனியன் கார்பரேஷனில் கூட குவாரி ஒர்க்கர்ஸ் எமர்ஜென்சியின் போது இந்த கல்குவாரி இதில் பல்லாவரத்தில் அங்கேயும் ஒரு 40 நாள் போராட்டம். எமர்ஜென்சியும் போது யாருமே போராட்டம்ங்கிற ஸ்ட்ரைக்கு ஒன்றுமே கிடையாது, ஆனால் அந்த கல் குவாரி தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அந்த இடத்த விட்டே நகரலை. அப்படி அவங்களுடைய ஒரு போராட்டம் நடந்தது. அப்போ நான் அதில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அதனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு நான் சொல்வேன் எனக்கு ட்ரேட் யூனியன் இன்வால்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இருந்தது. இதே சமயத்தில் நாங்கள் வந்து 74 மாதர் அமைப்பும் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு சூடு பிடிக்கலை. 75வது வருஷம்தான் அரசாங்கத்தினுடைய டுவர்ட்ஸ் ஈக்குவாலிட்டி என்று அந்த பெண்கள் சர்வதேச பெண்கள் ஆண்டை ஒட்டி இந்திய அரசு கொண்டு வந்த அந்த அறிக்கை வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பல விஷயங்களை நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வந்தது. அது வந்து என்னை பெண்கள் விஷயத்தில் ஒரு ஈடுபாடு கொடுத்தது. நான் முதல்ல இருந்தே சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த பாலியல் ரீதியான பாரபட்சம்ங்கிறது என்னை ரொம்ப வருத்திருக்கு. வீட்டில் கூட நான் வந்து ரொம்ப சண்டை போடுவேன், ஏன் வந்து எங்கள் அண்ணாட்டெல்லாம் வேலையே வாங்குறது இல்லை, நீ எங்கிட்டேருந்து மட்டும் வேலை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன். ஒரு முறை சிவானந்தாவை பார்க்குறதுக்கு இதுக்கு போனோம், அவர் இருந்த இடம் ரிஷிகேஷுக்கு போனோம். அங்கே கூட நான் அவர் எழுதி வச்சு கேட்ட முதல் ஒரே கேள்வி, ஏன் வந்து பெண்கள் இந்த மாதிரியான நிலையில் இருக்காங்க, ஏன் வை திஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு போய் நான் அவரை போய் கேட்டேன். எது எல்லாரும் சிரித்தாங்க, வேறு ஒன்றுமே இல்லையா அவனை கேட்குறதுக்குன்னு. அப்போ எனக்கு 15-16 வயசு இருக்கும், பட் இந்த கேள்வி தான் என்னை ரொம்ப வாட்டிட்டு. ஸோ அந்த உணர்வு வந்து வீட்டிலேயே கூட எப்படி வித்தியாசமாக வளர்க்குறாங்க பார்க்குறாங்க, வெளியிலையும் எப்படி இருக்குது அப்படின்றது நான் பார்த்துருக்கேன். என்னோட பாட்டியினுடைய அசாதாரணமான வாழ்க்கை என்பது அதுவும் என் மேலே ஒரு பெரிய தாக்கத்தை, பெண்கள் என்ற முறையில் முன்னுக்கு வர முடியாமல் ஒடுக்கப்படுறது என்ற விஷயத்தில் என் பாட்டியினுடைய வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு பெரிய குறிப்பிட்ட விஷயத்தை சொல்ல முடியுமா. பாட்டி வந்து ரொம்ப ஒரு அரசியல், அந்த காலத்து ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்களாக இருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு பின்னால் அவங்க எனக்கு நினைவு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து சுய புத்தி அவ்வளவா இல்லாத காலமாக போயிடுத்தது. ஆனாலும் அவங்க டைரியிலேருந்து மற்றவங்க சொல்கிறதுலேருந்து பார்த்தா அவங்க ஹரேந்திரநாத் சட்டோபாத்யாயா, கமலா தேவி சட்டோபாத்யாயா அவங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபார்ம் பண்ணி, காந்தி வந்திருக்கச்ச மெட்ராஸ்க்கு அம்மாவை சின்ன குழந்தையாக மீட்டிங் கழிச்சின்னு போனது, அங்கே போய் ஒர்க் பண்ணணும்னு பார்த்தது. அவங்களுடைய டைரியில் எழுதியிருக்காங்க, பக்தவத்சலத்துக்கு அண்டர் கிரவுண்ட் பீரியடில் கான்ட்ரிபியூஷன் 5 ருபீஸ் அப்படின்னு கூட அவங்க போட்டு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த இயக்கத்தில் வரணும்னு. ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட், அதனால ரொம்ப ப்ராப்ளம் ஆகி அவங்க எந்த ஒரு ஆசையுமே அவங்க ஈடுபாடுமே அவங்களுக்கு வந்து நிறைவேறலை. பாட்டி பேர் சுபலட்சுமின்னு பேர். அவங்க வந்து என்னென்ன ஃபஸ்ட் கிளாஸ் கூட போனதில்லை, ஆனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஷி பிகேம் லைப்ரரி மெம்பர், கனிமரால லைப்ரரி மெம்பர். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நாள் நாங்கள் இப்போ கூட இருக்கு வச்சுருந்தோம். யூனிவர்சிட்டியோட கம்யூனிகேட் பண்ணி எனக்கு இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஆசைன்னு அவங்க மெம்பர்ஷிப் கொடுத்து, தென்னாப்பிரிக்காவில் இந்திய பெண்கள் போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத பற்றி அவங்களுக்கு சொப்பன கனவு வருதுன்னு சொல்லி தொடர்ந்து கனவுகள் எங்களுக்கு என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்டென்ஷியட் லேபருக்கு அங்கே என்ன கண்டிஷன் அப்படின்னு. அப்போ அவங்கள நான் எப்படி பார்த்தேன்னா, ஒரு ரொம்ப ஒரு பிரில்லியண்ட், அவங்க எழுதியிருக்கிறதெல்லாம் போத் பெங்காலி செல்ஃப் டாட், ஏன்னா டகோர் மேலே இருந்த பக்தினால் பெங்காலி அவங்க கற்றுனாங்க, இங்கிலீஷ் ரொம்ப நல்லா எழுதுவாங்க. அவங்கள மாதிரி ஒருத்தர் வந்து எப்படி நம்ம வந்து கொன்னுட்டோம், தட் இஸ் த வயலன்ஸ் ஆஃப் த வேர்ஸ்ட் கைண்ட் அப்படின்னு எனக்கு தோணித்து. அவங்க ஒன்றுமே இல்லாத கடைசியில் புத்தியெல்லாம் கூட சரியில்லாத ரொம்ப சிக்காக போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தாங்க, நினைவே இல்லாத இறந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு விமன் வந்து ஒரு ஃபேர் டீல் ஹிஸ்ட்ரியிலேயே இல்லை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக தோணித்து. இப்போ பாட்டியுடைய லைஃப்லாம் பார்த்தா அவங்க கணவர் வந்து அரசு உத்தியோகத்தில் இருந்ததுனால அவங்க பல விஷயங்களில் நேரடியாக ஈடுபட முடியாமல் லைஃபே வேறு மாதிரியாக போயிடுது. இதெல்லாம் சைல்டாக இருந்தாலும் பார்க்கும்போது
நம்ம கல்யாணம் படிக்கும்போது நம்ம கல்யாணம் எப்படி இருக்கணும்னு ஏதாவது ட்ரீம் இருந்ததா? ட்ரீம் இல்லை, அதே சமயம் கல்யாணமே வேண்டாங்கிற ஒரு கருத்து இருந்தது. அப்போ வந்து இது எதனால் ஏற்பட்டதுன்னா, ஒன்று பாட்டி, இன்னொன்று என்னோடய அப்பா அம்மானுடைய திருமண வாழ்க்கையே வந்து சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. அதையும் பார்த்ததுலேருந்து இவ்வளவு ஆற்றல்கள், கேப்பபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு பெண்ணால் தன்னை வளர்த்துக்கவே முடியாத வந்து தடையாக இருக்கிறது திருமணம், குடும்ப வாழ்க்கை, இப்படின்ற ஃபீலிங் எனக்கு ரொம்ப இருந்தது. அதனால் பிற்காலத்தில் வந்து இந்த மாதிரி திருமணமே வேண்டான்ற கருத்து, நான் ரொம்ப டிலேடாக தான் திருமணம் செய்து கொண்டேன். அப்பவும் செய்து கொண்டது வந்து யாருமே வீட்டில் வந்து இந்த மாதிரியான என்னோடய சாய்ஸ் வந்து கொஞ்சம் சில பேருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்போ நம்ம மனசில் இருக்கோம், ஒருத்தர் இப்படி இருக்கிறவங்க இப்படி தான், இப்படி இருக்கிறவர் தான் பண்ணிப்பாங்கன்னு. எனக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு மென்மையாக சில பெண்மைக்கான சில குணாம்சங்களை கொண்ட ஒரு ஆண் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ அது வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்கு ஒரு நல்ல, வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அடித்தளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ப்ரைவேட் செக்டரில் இருந்தார், அது எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் வந்தது. ஏன்னா நான் தொழிற்சங்க பீரியடில் இருக்கிறச்ச அவர் வந்து அந்த ஒன் ஆஃப் தி தகராறு நடந்துகிட்ருக்கிற யூனியனில் என்ஜினியராக இருந்தார். அப்போ வந்து கூப்பிட்டு முதலாளி, இந்த மாதிரி உன்னோட மனைவி நேற்றுக்கு இந்த கூட்டத்தில் எப்படி பேசினா இப்படி பேசினான்லாம் சொன்னோடனே, நீ சொல்லு, கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க சொல்லு அப்படின்னோடனே, அவர் என்ன சொல்லிட்டார், பொண்டாட்டியாக இருக்கலாம், ஆனால் அவள் ஒரு தனி மனுஷி, நான் ஒரு தனி மனுஷன், அவள் எங்கே என்ன பேசுவான்றதெல்லாம் நான் சொல்கிறதில்ல, அது அவளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டார். அதோட அந்த கம்பெனியிலேருந்து ரிசைன் பண்ண வேண்டிய நிலைமை தான் அவருக்கு ஏற்பட்டது, ரிசைன் பண்ணிட்டார். அதனால் எனக்கு அது கொஞ்சம் ஒரு ஒரு வருத்தம், ஒரு கில்ட் இருந்தது. நம்மளால தானே அந்த மாதிரியான ஒரு என்ஜினியரிங் கெரியர்ன்றது அதுக்கப்புறம் அவருக்கு சரியாக அமையல, அங்கங்கே அப்படி போயின்னு இருந்தார். அது வந்து ஒரு என்னுடைய பங்களிப்பு அதில் உண்டு. அதனால் அந்த ஒரு முரண்பாடும் அது முரண்பாடாக வளர விடாமல் அவருடைய செய்கை என்பது அதிலிருந்து விலகி கொண்டது எனக்கு ஒரு பச்சை கொடி காட்டின மாதிரி தானே ஆச்சு. நீ தொடர்ந்து நடத்தலாம், எனக்கு அந்த வேலை தேவையில்லை, நான் எப்படியாவது நம்ம பழச்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்தது. இல்லை, இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் வந்து அமெரிக்கத்துக்கு வந்து அவருடைய பங்களிப்பு. அவர் வந்து இங்கிலாண்டில் படிச்சுட்டு இருந்தபோது அந்த ரேஸ் ரிலேஷன்ஸ் கமிஷனில் அந்த ஆசிய நாட்டு மக்கள் அவங்க மீது இருந்த பாரபட்சங்கள் அதெல்லாம் எதிர்த்து கம்ப்ளீட்டாக ரொம்ப தீவிரமாக இருந்தார். அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம்னு சொல்ல முடியாது, அதில் அவர் தலைவராக ஒரு இருந்த ஒரு பிரமுகர், ஒரு இந்திய நபர், அவர் வந்து இந்த மார்க்சிஸ்ட், அவரோட ரொம்ப க்ளோஸாக இவர் பழகி இவர் பர்சனல் ஃப்ரெண்டாகவும் அதே சமயம் பொது வாழ்க்கையிலையும் இருந்து அவருக்கு அப்போவே வந்து ஒரு ஒரு சோஷியல் சென்சிட்டிவிட்டி, ஒரு அரசியல் ரீதியாக அவருக்கும் அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு, அதுக்கப்புறம் இந்த நாடுகளினுடைய பாதிப்பு நம்ம மேலே, அந்த மாதிரியான ஒரு அரசியலில் ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு இருந்தது. இது அதனால் எங்களுக்கு பேச உட்கார்ந்தா மணிக்கணக்காக பேசலாம். அது வந்து அதுவே எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஃபார் ஸ்பெண்டிங் எ லைஃப் டுகெதருங்கிற மாதிரி தோணித்து. ஸோ அந்த விஷயத்தில் எங்கள் ஈடுபாடுகள்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது. அண்ட் பெண்ணுரிமையை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி சென்சிட்டிவாக இல்லைங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொன்னாலும் ஏற்றுப்பார், அதுதான் ஒரு பெரிய விஷயம். இல்லை, இப்போ இன்றைக்கி வந்து பல பெண்களுக்கு வந்து தடையாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிற விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குடும்பம், கணவன், இவங்க அமையிற விதம், அல்லது பெற்றோர் என்ன பார்வையோடு இருக்காங்க, இதை தாண்டி இன்னைக்கு அமெரிக்காவுக்கு படிக்க போற ஒரு பெண் திரும்பி வந்தா இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சாய்ஸ் எடுப்பா அவங்கள மாதிரி அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. இன்னைக்கு மாறி இருக்க சூழ்நிலையில ரொம்ப மாறி இருக்கு, நான் கூட சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து நேற்றுக்கு இருக்கிற உலகத்தை ஆல்மோஸ்ட் எங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருந்தது. ஒரு சாய்ஸ் என்பது எங்களுக்கு சுலபமா இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து வாழ்க்கை ரொம்ப குழம்பி போயிடுது, எதுவுமே கிளியராக இல்லை. எதெல்லாம் நம்ம வந்து முக்கியம்னு நினச்சோமோ, மாறாதுன்னு நினச்சமோ, அந்த இதெல்லாமே மாறிடுது அப்படின்னு பார்க்கக்கூடிய குழப்பமான சூழலில் இன்றைக்கி நம்மை உற்சாகமூட்டக்கூடிய, ஒரு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய மாடலாக, என்ன கேட்டிங்கன்னா கியூபாவை தவிர அப்படிப்பட்ட ஒரு மாடல் இன்றைக்கி இருக்குது
நாட் ஓன்லி பொலிட்டிக்கலி, கியூபாவில் வந்து மனிதர்கள் வாழ்கிற ஒருவரோடு ஒருவர் பழகுகிற விதத்தில் ஒரு அடிப்படையான மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த விஷயமெல்லாம் அன்னைக்கு அப்போ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கியூபா இஸ் ஜஸ்ட் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு குட்டி தீவு. வேற என்ன உங்களுக்கு அல்டர்னேட்டிவ் மாடல் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு அந்த மாதிரி அவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் நம்மால் ஒன்று சொல்ல முடியல. இன்னைக்கு அந்த கன்சியூமர் சொசைட்டியில் நம்மளை வந்து ஒரு மாதிரி வி ஆர் ஸ்வார்ம்ட் பை கன்சியூமரிஸ் கல்ச்சர். இல்லை, இது இப்படி ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஆரம்பிச்ச போது அடுத்த இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போவீங்கன்ற நம்பிக்கையோட இருந்தீங்க, ஆனா அது முன்கட்டத்துக்கு தான் போயிட்டோம்னு தோணுது இல்லையா? ஆமா. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற அனுபவ அறிவு என்பது நிச்சயமா இப்ப மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுன்னு சொன்னா, ஏற்கனவே நடந்த தவறுகள் இது லாப்சஸ் அந்த மாதிரி நடக்காமல் இருப்பதற்கான ஒரு ஓரளவுக்கு ஒரு கேரண்டி இருக்கிற மாதிரி எனக்கு. இது வீண் போன நாட்களே, வேஸ்டட் டெக்கேட்ஸ் என்று சொல்கிறாங்க இல்லையா கோல்டு வாரை, நான் வந்து அது ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்றும் வேஸ்டே கிடையாது. நமக்கு வந்து இன்னைக்கு அதை பார்க்கும்போது எவ்வளவு அனுபவ ரீதியாக நம்ம பலதுகளை கற்றுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான தொடர்ந்து மார்க்சியத்தை ஸ்தூலமான நிலைமைகளுக்கு அப்ளை பண்ணி நம்மால் அதிலிருந்து பல படிப்பினைகளை பெற முடியல அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். அதில் வந்து நம்ம தவறு நடந்திருக்கு. அதுவும் நம்ம போன்ற நாட்களில் மக்களை கவரக்கூடிய எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புளையும் கவரக்கூடிய வகையில் நம்முடைய இடதுசாரி இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் அமையலை. இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் இன்ஸ்பைரிங் ஆல ஒரு ரோல் மாடல் அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருந்த ஒரு வைப்ரன்சி இன்னைக்கு சம்பவம் இல்லை. அது மாதிரி அது பல விஷயங்களுக்கான பதில்கள் அதன் மூலமாக கிடைக்கும், அந்த அந்த பாணியிலான ப்ரோப் வழியாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கப்பட்டது. அதனால எப்படி இருந்தாலும் உலகத்தினுடைய தாக்கங்கிறது அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு. அன்னைக்கு வந்து ஒரு மாடல், ஒரு வேற்று மாற்று பாதை என்பதற்கான ஒரு வழிமுறை இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த மாற்றுப்பாதை வந்து டீபங்க்டு, அந்த மாதிரி மாற்றுப்பாதையே கிடையாது, இது ஒரே ஒரு வழிதான் என்று ஏகாதிபத்தியம் வந்து உலக மக்களுடைய நண்பனாக இன்னைக்கு அந்த போர்வையில் வரும்போது எல்லாருக்கும் அது ஒரே ஒரு மாடல் தான். இன்னைக்கு இருக்கிற கட்டமைப்பு சமூக அமைப்பு தான் இது, திஸ் இஸ் தி ஒன்லி பாசிபிள் சோஷியல் ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ள எனக்கு என்ன ஸ்பேஸ், இதுக்குள்ள நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பார்க்குறோம். அன்னைக்கு வந்து முழுமையா இதை அப்பாற்பட்டு இதை தாண்டி நீயே ஒரு புதிய சமூகத்தை அமைப்பை உருவாக்க போற அப்படின்னு எனக்கு வந்து எனக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய பொட்டன்ஷியலை பத்தி நமக்கு ஒரு ட்ரெமெண்டஸ் ரோல் இருக்கு. வரலாற்றில் வந்து ஒவ்வொரு சாதாரண ஆளுக்கும் ஒரு ட்ரெமெண்டஸ் ரோல் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறத மாற்ற போறோம், புதுசா ஒரு மனுஷனை, புதுசா ஒரு கல்ச்சரை, புதுசா ஒரு அமைப்பை உருவாக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, வரலாற்று பொறுப்பு என் தோளில் சுமத்தப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கும் இருந்தது. அது வந்து நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது, ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா இதுதான், இதுக்கு அப்பாற்பட்டு இனிமேல் ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் எக்கானமி தான், மார்க்கெட் எக்கானமி தான், திஸ் இஸ் த ஃபைனல். உலகத்தில் பார்த்துட்டோம், அமெரிக்கன் மாடல் தான் இஸ் தி அல்டிமேட் மாடல். இப்போ பணம் பண்ணி மெட்டீரியல் வெல்பீயிங்கிறது தான் ஒரு ஃபைனல் இது அப்படின்னு நம்ம பார்க்குற சமுதாயத்தில் மாற்றுங்கிறது எனக்கு ஒரு ரோலே இல்லாத போகுது. இண்டிவிஜுவல் ஹஸ் நோ ரோல், பட் டு இன்னைக்கு இருக்கிற நியதிகளை பின்பற்றி எந்த அளவுக்கு நான் வெற்றிகரமாக எனக்குன்னு ஒரு கொஞ்சம் ஒரு இடத்த படிச்சுன்னு ஒரு அங்கீகாரம் வாங்கிக்கிறனோ, சமூக அங்கீகாரம், அது அதோட திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. நினைக்கிறாங்க
அதுக்கு மேலும் ஒரு பெரிய தாக்குதல் வந்தபோது வரலாற்று ரீதியாக சம்பவங்கள் வந்து நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு வேகமாகவும் அடிப்படை தன்மையிலேயும் மாறின போது அதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான பதில் வந்து இந்த என்னுடைய தலைமுறை கொடுக்கல. அது வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக நான் பார்க்குறேன். இருக்கு, நம்ம எப்படியோ சமாளிக்கிறதுக்கான ஒரு விதத்தில் சொல்கிறோமே தவிர அதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இதுதான் ஆச்சு, இன்றைக்கும் உனக்கு அந்த பாத்திரம் சமூகத்தை மாற்றுவதற்கான பொட்டன்ஷியல் உங்ககிட்ட இருக்குது, தேவையும் இருக்குது சமுதாயத்தில் அப்படிங்கிறத கன்வின்சிங்காக நம்புற மாதிரி எங்கள் வாழ்க்கை பாணி அமையல. அது வந்து நிச்சயமாக நான் அக்செப்ட் பண்ணுறேன். அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய தலைமுறையினரில் பலருக்கும் அந்த திறமை அந்த ஆற்றல் இல்லை அதை செய்யக்கூடிய அளவுக்கு. அறிவு ரீதியாக சிந்திப்பதற்கும் ஆழமாக கூர்மையாக அதை வாழ்க்கையில் நடந்து காட்டி மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கும் அந்த மாதிரியான ஒரு நிறைய பேர் இல்லைன்றது தான் எனக்கு. கொஞ்சம் பேர் யாராவது இருப்பாங்க. இவங்க வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஃபீல்டை கேட்டிங்கன்னா மற்றதை விட நமக்கு வந்து ரொம்ப உத்வேகம் அளிக்கிற ஒரு ஃபீல்டு வந்து ஒரு ஸ்பியர் ஆஃப் ஆக்டிவிட்டிங்கிறது பெண்ணுரிமைக்கான போராட்டம் தேடல் என்பது நம்ம சொல்லலாம். சொல்லலாம் தான் நான் நினைக்கிறேன். செக்ஷன் செக்ஷனாக எடுத்து பார்த்தா நிச்சயமாக ரொம்ப கீழ்மட்டத்து மக்களை பற்றி நான் பேசலை, ராக் பாட்டத்தை பற்றி நான் பேசலை. அதுக்கு மேலே இருக்கிறக்கூடிய மக்கள் மத்தியில் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இன்றைக்கி வந்து பல பேர் சாதாரணமாக பேசுகிற சில விஷயங்களை கூட கொஞ்சம் நம்ம பேசுறது தப்பாக இருக்குமோ நம்ம சொல்கிறது தப்பாக இருக்குமோங்கிற யோசித்து ஆணாதிக்க உணர்வுகள் அவ்வளவு பகிரங்கமாக ஃப்ரீயாக வரதில்லை. கொஞ்சம் அதுக்கு சில தடைகளெல்லாம் இருக்குன்றத நான் பார்க்குறேன். அதனால் இந்த இதில் இப்போது ஒன்று ஆணாதிக்க முறைமைன்னு பார்த்தா அதில் வந்து தனிப்பட்ட ஆண்களுடைய ஆதிக்கம் மட்டுமல்ல, அது வந்து ஒரு சமூக ஒரு மெட்டீரியல் ஒரு பொருண்மையாக அந்த மாதிரியான ஒரு சமூக பேரியர் ஒரு தடை. அந்த தடையை எதிர்த்து நம்ம நின்னா தான் முற்றிலும் மாறுபட்ட ஒரு சமுதாயம் வந்தால்தான் நானும் ஆணாதிக்க உணர்வுகளை அல்லது பெண்ணாதிக்க உணர்வுகளை என்னுள் வளர்த்து கொள்ள மாட்டேன் அப்படின்ற உணர்வு தான் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து என்டையர் ரோல் மாடல்ஸை மாற்ற வேண்டியிருக்கு. இந்த அதிகார தோரணைகள், எனக்கு அடியில் யாராவது இருந்தால் தான் நான் லைஃப்பில் ஏதோ ஒரு சாதிச்சிருக்கேன், எனக்கு அடியில் நாலு பேர் இல்லைன்னா நான் சாதிக்கவே இல்லை அப்படின்ற உணர்வு வந்து இன்னைக்கு ஒரு ஆணாதிக்க உணர்வாக பார்க்கப்படுகிறது. அந்த மாதிரியான உணர்வுகளையே களைவதற்கு என்னைக்கு பெண்ணுரிமை இயக்கம் என்பது ஒரு மனித உரிமை இயக்கமாக அதனுடைய பிற்காலத்தில் அது உருவெடுக்கிறதோ அப்போதான் அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். அப்போ அந்த தலைமுறையில் ஆண்களும் பெண்களுமே இந்த ஆதிக்கத்தையே எதிர்த்து, அது ஆண் ஆதிக்கமாக இருந்தாலும் பெண் ஆதிக்கமாக இருந்தாலும் வர்க்க ஆதிக்கமாக இருந்தாலும் ஜாதி ஆதிக்கமாக இருந்தாலும் அந்த ஆதிக்கங்கிற கான்செப்டுக்கு எதிரான ஒரு தாக்குதலை நம்ம கொண்டு போகிறதுங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேஜாக இருக்கும். அதுக்கு பெண்கள் தலித்துகளோட ஆதிவாசிகளோட ஏழைகளிய வர்க்க ரீதியாக இருக்கிறவங்களோட ஒன்று சேர்ந்து நிற்கிறது தான், அப்படி மாதர் இயக்கத்தை முழுமையாக நாம் கொண்டு வந்தால்தான் இந்த கம்பேஷன் இறக்கத்தை நான் சொல்லலை ஒரு மனித நேயம் என்பது பெண்ணுரிமை இயக்கத்திற்கு வர வேண்டும் என்றால் அது இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட சமூகத்தின் விளிம்பிற்கு தள்ளப்பட்ட பகுதி மக்களோடு நின்று அவர்களோடு கைகோத்து கொண்டு நின்றால்தான் இந்த ஃப்ரீடம் இஸ் இன்டிவிசிபிள், எனக்கு மட்டும் சுதந்திரம் என்பதே ஒன்று இருக்க முடியாது, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சுதந்திரம் இல்லாத வரைக்கும் எனக்கு சுதந்திரமே இருக்க முடியாது என்கிற உணர்வை மாதர் இயக்கம் வளர்த்த வேண்டும். இன்டெகிரேஷன் செய்ய வேண்டியிருக்கு, எல்லாரும் இன்டெகிரேஷன் பண்ண வேண்டியிருக்கு.
ஆனால் இப்போ செய்கிற ப்ராசஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட்டுக்கு உள்ளே வரக்கூடிய இன்னைய ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த விஷயங்கள் உங்களை மாதிரி பார்க்குறாங்கன்றது ஒரு பர்சனலாகவே கேட்குறேன். இப்போ இப்போ பொண்ணு கல்பனா இருக்கா, கல்பனா வந்து இன்ஸ்பிரேஷன் இமேஜினர் ஆஃப் 50s ஆர் 60s அந்த பீரியடுடைய யங் மைத்ரி எந்த அளவுக்கு நீங்கள் கல்பனால ரெஃபெக்ட் தரான்னு அவளுக்கு வந்து என்னை விட அதிகமான அவளுடைய உணர்வுகள் வந்து இன்னும் கூர்மையாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு பரந்த அடிப்படையிலான ஒரு கண்ணோட்டம் இருக்கு. இந்த ஐடென்டிட்டிங்கிறதும் அதிகமாக நான் வந்து இந்த எத்னிக் ஐடென்டிட்டி ஒரு இன அடிப்படையிலான அடையாளம் என்பதை நான் வந்து இன்றைக்கும் எனக்கு வந்து அதனுடைய முழு தாக்கமும் என் மேலே இல்லை, எனக்கு அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கு. அது எப்படி பிரதான ஐடென்டிட்டியாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவளுக்கு அந்த மாதிரி இல்லை, அவள் வந்து அதை ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸுங்கிறத அந்த அடையாளங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாள். அது வந்து எவ்வளவு அவசியமானவை, அது அதை எப்படி நம்ம டீல் பண்ணணும், அது வந்து முற்போக்கான ஒரு சமுதாயத்திற்கு அல்லது வர்க்க ஒற்றுமைக்கு தடையாக வரும்போது எப்படி பார்க்கணும், அதில் வந்து இன்னும் கொஞ்சம் பார்வை கூர்மையாக இருக்கிறதாக நான் பார்க்குறேன். கேள்விகள் நான் வந்து அக்செப்ட் பண்ணதை விட அவள் வந்து குறைவாக அக்செப்ட் பண்ணி பலதையும் கேள்விக்கு உரியதாக ஆக்குறாள் என்பதையும் நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு மேலே போகிற எவல்யூஷனில் அடுத்த ஸ்டெப் மாதிரி தான் எனக்கு படுறது. Does it give you a positive hope about the future? Yes, definitely, definitely. There are many issues about in the sharing la. Ama. You have been, I should say, unhappy about developments. Liya. Ama. Pala developments pathi or varutha irukku. Idu ipdi la nadandirukone nadakkam poiduche. Maarna oru kulappamana sunnila irukke. Ana idhila irundhu vera oru telivana sunnila varumgiradhukku enna adayalam theriyudhu. Nambikai erpaduthra mari enna adayalam irukku. Adhaavadhu இந்த சோர்வையும் மீறி இன்னைக்கு நான் பார்க்கறது பல இடங்களில் எத்தனையோ பேர் வந்து வருங்காலத்தில் ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு போராட்டத்தில் ஒரு பயங்கரமான ஒரு நாட் பயங்கரம் ஒரு அசாதாரண தைரியத்தோட அவங்க நிற்கிறாங்க. அந்த ஃபெய்த் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம பண்ணுற நம்முடைய போராட்டம் நியாயமான போராட்டம், நியாயங்கள் வெல்லும் அப்படிங்கிறது உலக வரலாற்றில் நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு வந்து நான் அப்படி தான் நினைக்கிறேன், வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ்னுடைய மிகப்பெரிய முன்னேற்றமாக வரலாற்றை நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய குழப்பம், இன்றைக்கி ஒரு சில லட்சியங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள் எல்லாம் நாளைக்கு மாறுவதற்கான நம்பிக்கை எனக்கு ஏற்படுறது. ஏன்னா மக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்குது, அவங்க மத்தியில் அந்த நிராசையோ ஒரு டிஃபிடென்ஸோ அது மாதிரி இல்லை. சாதாரண மக்கள் தலித் மக்கள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை கீழ்மட்டத்தில் நம்ம இந்த குவாரி ஒர்க்கர்ஸ்லேருந்து யார் எடுத்தாலும் அவங்க வந்து இன்றைக்கி போராட்டங்களில் அவங்க நிற்கும்போது ஒரு ட்ரெமெண்டஸ் ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடென்ஸோடு நிற்கிறாங்க. அது வெதர் இட் இஸ் இன் ஹியூமன் நேச்சர் இட் செல்ஃப், ஒருவேளை எவல்யூஷனே அப்படி அப்படி நின்று தான் வந்து இன்னும் ஃபர்தராக எவல்யூஷன் ப்ரொசீட் பண்ணுமா, அது கூட இருக்கலாம் டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ மனிதகுல வரலாறே வந்து முன்னேற்றத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது நான் பார்க்குறேன். அட் த சேம் டைம் ஐ நோ அணுகுண்டு அணுசக்தி இந்த அழிவுக்கான சக்திகள்லாம் ஏராளமானது இருக்கு. இருந்தால் கூட அதை கூட தன்னுடைய கண்ட்ரோலுக்கு அடியில் மனிதன் கொண்டு வருவதற்கு ஆற்றல் இருக்கிறதாகத்தான் நான் பார்க்குறேன். நான் வந்து சில சமயம் நினைக்கிறது உண்டு, இந்த நம்பிக்கையே வந்து நானாக எனக்குள்ளே எனக்கு சமாதானம் சொல்கிறதுக்காக க்ரியேட் பண்ணதா, இல்லை உண்மையிலேயே இதுதான் நான் அப்சர்வ் பண்ணதான்னாக்க, டு தி எக்ஸ்டென்ட் டு விச் ஐ திங்க் ஐ எம் ஆனஸ்ட், நான் நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய அப்சர்வேஷனில் கூட இருக்குது. ஓரளவுக்கு வந்து இந்த நம்பிக்கை எனக்கு இல்லாத போனால் என்னோடய வாழ்க்கை ஹோப்லெஸ்ஸாக இருக்குங்கிறதுக்காகவே இந்த நம்பிக்கையை கூட நம்ம உருவாக்கிக்கலாம், அதுவும் அதில் ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஆனால் எனக்கு கல்பனா தலைமுறையினரை பல பேரை சில பேரை பார்க்கும்போது பல பேர் இல்லை கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, பல பேர் நான் அந்த அந்த மாதிரி உணர்வுகளே இல்லாத, ஆனால் அவளோட இருக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஷார்ப்பாக திங்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபார் அஹெட் ஆஃப் தேர் டைம் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு, அதுக்கு நிச்சயமாக ஒரு ஒரு விளைபயன் இல்லாமல் போகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ மைத்ரி.